ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஹேவன். தினம் தினம் புது சுவை ஆரம்பம். இன்றைக்கி புது சுவையில் சூப்பரான ஒரு மேங்கோவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். மேங்கோ கோகோனட் பர்ஃபி. இப்போ வந்து மேங்கோ சீசனுங்கிறதுனால நமக்கு மேங்கோஸ் நிறையவே கிடைக்குங்க. வீட்டில் வந்து பசங்களும் வந்து இப்போ லாக்டவுன் டைம்ங்கிறதுனால எப்போவுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லி நம்மளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் வந்து போராக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பாங்க. இந்த மேங்கோ கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு எந்த மேங்கோ வெரைட்டினாலும் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அல்ஃபோன்ஸா, நீலம், செந்தூரா, இந்த மாதிரி எந்த வெரைட்டினாலும் எடுத்துக்கலாம். நல்ல தோலை வந்து பீல் பண்ணி இந்த மாதிரி க்யூப் சைஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டு இது கூடவே ஒரு 100 ml பால், இது வந்து காசி ஆற வச்ச பாலுங்க, இதையும் இது கூட சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மேங்கோ ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து பேனில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த பர்ஃபி செய்யும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். நம்ம குக் பண்ணும்போது இந்த மேங்கோவோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு 1 minute குக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சுகர் நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 g சுகர் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபி செய்கிறீங்களோ அதை குவான்டிட்டியை பொறுத்து வந்து சுகர் நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா டிசால்வ் ஆனதும் நம்ம கோகோனட் ஆட் பண்ண போகிறோம். ரெடிமேடாக கிடைக்கிற டெசிகேட்டட் கோகோனட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். வீட்டில் நீங்கள் துருவி எடுக்கிற தேங்காய்னா ஜஸ்ட் ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இந்த பர்ஃபியை ஒரு 3-4 நாளுக்கு ஸ்டோர் பண்ணாலும் எதுவுமே ஆகாது. ஸோ நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் சாஃப்ரானை நான் கொஞ்சம் சூடான பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். சாஃப்ரான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா அந்த மாய்ஸ்சர் எல்லாமே போகணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 minutes குக் பண்ணோன்னா இந்த பர்ஃபியில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஒரு 2 tablespoons நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வந்து நான் கொஞ்சம் சாஃப்டாக ஜூஸியாக பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். சில பேருக்கு பர்ஃபி வந்து கொஞ்சம் ஹார்டாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அப்படி வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு 5 minutes மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள மாய்ஸ்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான ஹார்டான டெக்ஸ்சர் கிடச்சிரும். பர்ஃபியை வந்து இப்போ நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் பிளேட்டில் நெய் தடவியும் இதை அப்படியே மாற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பர்ஃபியை வந்து லெவல் பண்ணி வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஜூஸியான மேங்கோ கோகோனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ சீசன் டைமில் டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.